வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பிவிசி பைப்பில் நம்மளோட கோழி குஞ்சுகளுக்கு ரொம்பவே கம்மியான விலையில் ஒரு கூண்டு செய்ய போகிறோம் இந்த கூண்டு பார்த்தீங்கன்னா நாலு அடிக்கு நாலு அடியில் ரெண்டு அடி ஹைட்லேயும் நம்ம பண்ண போகிறோம் இதில் நீங்கள் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கோழி கொஞ்சுகள் மூணுலேருந்து நாலு மாதம் கூட வச்சு நம்ம வளர்த்தலாம் அந்தளவுக்கு நமக்கு கூண்டு பெருசாக தாராளமாகவே இருக்குது இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த கூண்டு செய்கிறதுக்காக அரை இன்ச் பிவிசி பைப்பு மூணு லென்த் வாங்கி வச்சுருக்கோம் அதாவது அறுபது அடி வரும் உங்களுக்கு அதை ரெண்டு ரெண்டு அடியாக இருபத்தொம்போது பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோர் வே டீ ஜாயின்ட் வேணும் ஆனால் நமக்கு ஃபோர் வே டீ ஜாயிண்ட் கிடைக்கிறதுனால நான் இந்த மாதிரி த்ரீ வேவே வாங்கிட்டேன் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு எண்டு கப்பில் ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் டீ ஜாயிண்ட்டையும் எண்டு கப்பையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு பத்து ஸ்க்ரூவும் நெட்டும் எடுத்து வச்சுக்கலாம் எண்டு கப்பில் நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரூவை உள்வழியாக போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம டீ ஜாயிண்ட்லேயும் அதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு நம்ம உள்ள ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபோர் வே டீ ஜாயின்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாலு பீஸ் தேவைப்படும் அதே மாதிரி நம்ம எல் கிளம்புலேயும் எண்டு கப் மேலே வச்சு ஸ்க்ரூ ஒன் நெட்டு போட்டு டைட் பண்ணி வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எட்டு பீஸ் தேவைப்படும் அடுத்ததாக நமக்கு டீ ஜாயிண்ட் மட்டும் ஒரு ஆறு பீஸ் தேவைப்படும் அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக பிவிசி கோட்டட் ஒயர்மெஸ் வந்து ஆஃப் இன்ச்சு நாலு அடி ஹைட்டில் பதினாறு அடி லென்த்தில் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்ம இதெல்லாத்தையும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு அடி பைப்பில் ஒரு எண்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு கார்னர் ஜாயின்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சென்டரில் நம்ம இந்த மாதிரி ஒரு டீ ஜாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இன்னொரு பிவிசி பைப் எடுத்து அதை இன்னொரு சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்டில் அதே மாதிரி நம்ம ஒரு கார்னர் ஜாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸும் பண்ணி வச்சிடலாம் இன்னொரு பைப்பை இந்த மாதிரி ரைட் சைடில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது நம்மளோட ஃபோர் வே டீ ஜாயிண்ட்டை நம்ம இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ண போகிறோம் சென்ட்ரில் இந்த மாதிரி ஒரு டீ ஜாயிண்ட்டும் ரைட் சைடில் அதே மாதிரி ஒரு ஃபோர் வே டீ ஜாயிண்ட்டும் கனெக்ட் பண்ண போகிறோம் மேலே வர எட்டு ஜாயிண்ட்டுக்கும் இந்த மாதிரி பிவிசி பைப்பை கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பைப்பாக நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம பாட்டம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே டாப் பீஸும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சிடலாம் உங்களுக்கு பார்க்கும்போது சிம்பிளாக ஈஸியாக புரியும் சென்டரில் மட்டும் நான் கீழே வர்ட்டிக்கலாகவும் மேலே ஹரிசான்டலாகவும் கொடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு ஃப்ரேம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த பிவிசி ஒயர் மெஸ்ஸை இது மேலே வச்சு நம்ம கட்ட போகிறோம் நம்ம எடுத்து வச்சுருந்த மெஸ்ஸை இந்த மாதிரி கட் பண்ணிடாமல் ஒரே லென்த்தாக கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம எடுத்து கட்டிட போகிறோம் நம்ம கட்டும்போது பிவிசி பைப்பையும் மெஸ்ஸையும் சேர்த்து சுற்றி சுற்றி விட்டு கட்டிக்கலாம் அப்போ தான் நம்மளோட கூண்டு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் நம்ம சைட்லேயும் அதே மாதிரி கட்டி மேல் வழியாக கொண்டு வந்து இந்த எஜ்ஜு வரைக்கும் நம்ம கட்டி விட்டுக்கலாம் இது கட்டுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கட்டு கம்பி எடுத்து கட்டிக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா சுற்றி சுற்றி விட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சுருக்கேன் இதே மாதிரி எல்லா சைட்லேயுமே நம்ம கம்பியை சுற்றி சுற்றி விட்டு நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம எல்லாத்தையுமே கட்டி முடித்தாச்சு ஃப்ரெண்ட்டில் நான் ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி மட்டும் கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன் இன்னொரு பக்கத்தை நான் கதவை வைக்கிறதுக்காக நான் அப்படியே விட்டுட்டேன் சைட்லேயும் அதே மாதிரி நான் ரெண்டடிக்கு அடிக்கை அடி கட் பண்ணி அதே மாதிரி நான் கட்டி சுற்றி விட்ருக்கேன் இப்போது உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்றது இந்த அளவுக்கு நீங்கள் கூண்டு செய்யணும்னா உங்களுக்கு வெளியெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாயிரூவாலேருந்து ஆறாயிரூவா கேட்பாங்க அதாவது இரும்பில் செய்கிறதுக்கு மரத்தில் செய்கிறதுக்கெல்லாம் இந்த கூண்டு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் ஆயிரம் ரூபாலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா போதும் நம்மளே ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம் அடுத்ததாக டோர் செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஆஃப் இன்ச்சில் பீடிங் ஃப்ரேம் நான் நாலு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் பீடிங் ஃப்ரேமில் அடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாணி தான் யூஸ் பண்ணணும் பெரியாணி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது டோர் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நான் சென்ட்ரலையும் இந்த மாதிரி ஒரு பீஸ் வச்சு அடிச்சிருக்கேன் அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மெஸ்ஸையும் வச்சு அடிச்சிடலாம் எல்லா பக்கமும் நம்ம ஆணியை வச்சு அடித்து மடக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம மெஸ்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதே மாதிரி தான் நம்ம எல்லா பக்கமும் ஆணியை அடித்து நல்லா மடக்கி விட்டுக்கணும் இப்போ நான் டோரை ஜாயின் பண்ணுறக்காக இந்த மாதிரி கம்பியை திக்காக சுற்றி எடுத்துருக்கேன் இதில் ஒரு பீஸ் மேலேயும் ஒரு பீஸை வந்து கீழே வச்சு உள் நல்லா டைட்டாக முறுக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கீழேயும் மேலேயும் நம்ம நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கலாம் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி டைட் பண்ணிக்கோங்க டோரை லாக் பண்ணுறதுக்காக நான் சிம்பிளாக இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஒரு சைடு இந்த மாதிரி கம்பியெல்லாம் முறுக்கி விட்டுட்டு இன்னொரு சைடு அதே மாதிரி கம்பியை முறுக்கி விட்டுட்டு ஒரு ஹோல்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் அதில் இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுட்டு கொஞ்சமாக மடக்கி விட்டிங்கன்னா போதும் டோர் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம கோழி குஞ்சுக்கினால தள்ளிட்டுலாம் வெளியே வர முடியாது அவ்வளோ தான் நம்மளோட கூண்டு இப்போ ரெடியாக ஆயிடுச்சு இந்த கூண்டு சேர்க்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா இருந்தால் போதும் நம்ம வீட்லேயே ஈஸியாக எல்லா பொருட்களையும் வாங்கி செஞ்சிடலாம் நமக்கு ஹெல்ப்புக்கு மட்டும் ஒரு ஆள் இருந்தால் போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க